அனிதாவின் மறைவுக்கு பின்னாடி உங்களுக்கு சூடு வரல சொரணா வரலனா நாங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டோமா? மறைந்த அடுத்த வினாடியே ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை. அதிமுக ஆட்சியில எங்க சாவு விழும், எப்படா சாவு விழும்னு காத்துக்கிட்டு இருப்பாரு ஸ்டாலின். எங்க சாவு விழுந்தாலும் உடனே கிளம்பி போய் அங்க அரசியல் பண்ணுவாரு. அந்த சாவு வீட்டு ஸ்டாலின் இப்போ எங்க போனாரு? திமுக ஆட்சி அலட்சியத்தால மூணு நீட்டு மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஏன் அந்த மாணவர்கள் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க ஸ்டாலின் போல? புரட்சிகரமா பேசுற நடிகர்களோ, தைரியமா குரல் கொடுக்கிற நடிகர்களோ ஒருத்தங்க கூட இது வரைக்கும் வாய திறக்கல. இத பத்தி எந்த ஊடகங்கள்லயும் நியூஸே வரல. நீட்டுல அனிதா இறந்தப்போ யார் யாரோ போனாங்க, அவங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அழுது கண்ணீர் விட்டு சோக கடல்ல இருந்தாங்க. ஆனா இதே திமுக ஆட்சியில மூணு நீட்டு மாணவர்கள் மூணு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எந்த சேனல்ல நியூஸ் வந்தது? எந்த நடிகர்கள் போய் அவங்க வீட்டுல விசாரிச்சாங்க? திமுக சர்வாதிகார ஆட்சின்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்படி நீட் அனிதாவின் மரணத்துல ஆட்சியை பிடிச்ச திமுக இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயும். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரிஞ்ச திமுக ஏன் ரத்து செய்யலன்னு இப்போ திமுக ஆட்சியாளர்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரண மாணவர்கள் மீது பற்று எங்கே போச்சுன்னு பொதுமக்களும் நீட் மாணவர்களும் கேள்வி எழுப்புவது காதில் விழவில்லையா என எதிர்கட்சிகள் கேள்விகளை கேட்டு கொண்டிருக்கின்றன. நல்லா கேளுங்க, சட்டைய புடிச்சுக்கிட்டு கேளுங்க, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேளுங்க. விடாதீங்க மக்களே, நம்ம இழுச்ச வாயங்க இல்ல, அவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற முதலாளிங்க.